சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா, உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தால் உமக்கது ஈடாகுமா, உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. ஊரெல்லாம் உலகெல்லாம் உயிர் கொண்ட பெயரெல்லாம் உன்னாமம் சொல்லாதோ, ஆரெல்லாம் வாழ்கின்ற படைப்புகள் எல்லாமே உன்னாமம் புகழாதோ, உலகெல்லாம் உயிர் கொண்ட பெயரெல்லாம் உம் நாமம் சொல்லாதோ, ஆரெல்லாம் வாழ்கின்ற படைப்புகள் எல்லாமே உம் நாமம் புகழாதோ. சேர்ந்து சொல்லலாம், உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. சென்று சொல்லும் நாம், மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா, உலகமே வந்தாலும் உறவுகள் மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா, உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா. சொல்ல சொல்ல
நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம்மின்பம் பெருகுதையா. சேர்ந்து சொல்லுங்க, உம் நாமம் சொல்ல சொல்ல உயர்த்துகிறோம் அப்பா. என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவர் உம்முடைய நல்ல நாமத்தை இந்த காலை நேரத்திலே நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை சொல்லும் போதே எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரே உம்மை பற்றின மகிழ்ச்சியினாலே நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கி கொண்டிருக்கிறபடி நாள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே உம்முடைய மகிமையினாலே தேவன் எங்களை நிரப்புகிறபடி நாள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹாலேலூயா, உயர்த்துகிறோம் உம்முடைய நல்ல நாமத்தை. ஹாலேலூயா. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் தூய நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் கூடி ஆராதிக்கிற இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் கடந்து வந்திருக்கிறபடி நாள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனை தேவன் ஆசீர்வதிப்பீராக. கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக. எல்லா விதமான பிசாசின் கிரியைகள் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தம்முடைய ஜனத்தை தேவன் விடுதலையாக்குவீராக, இப்பொழுதே விடுதலையாக்குவீராக. ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவர் இப்பொழுதே உம்முடைய விடுதலை சம்பவித்துக் கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய நல்ல நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். எல்லா பகுதிகளையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சில பாடல்களை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை ஆராதிப்போம். When the spirit of the Lord moves upon my heart, I will sing like David sang. Let's put our hands and worship together. Come. கர்த்தர் ஆவி என்னில் அசை பாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசை பாடிட தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசை பாடிட தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசை பாடிட தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன், ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன், ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன். ஆவி என்னில் அசை பாடிட தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தர் ஆவி என்னில் அசை பாடிட தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன், துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன், துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். The spirit of the Lord moves upon my heart, I will sing like David sang. When the spirit of the Lord moves upon my heart, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. I will
I will sing like David sang. When the Spirit of the Lord moves upon my heart, I will dance like David danced. When the Spirit of the Lord moves upon my heart, I will dance like David danced. I will dance like David danced. I will dance like David danced. Paduven Davidai pol paduven Davidai pol paduven. Aduven Davidai pol aduven Davidai pol aduven. Hallelujah. I will sing like David sang. I will sing like David sang. Paduve Yesuve, Hallelujah. Ummai matrame paduve. பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. லெட் எவ்ரிதிங் தட் ஹஸ் பிரெத் பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை துதிப்பதாக. சுவாசம் உள்ள யாவும் ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். சத்தமாய் வாய்களை திறந்து துதியின் சத்தத்தை முழக்க பண்ணி வாய்களை திறந்து சொல்லும். தாவீதை போல் பாடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அடுத்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கைவிடாத நேசர் இயேசு, எனக்கு இருக்கையிலே பயம் இல்லையே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கைவிடாத நேசர் இயேசு, எனக்கு இருக்கையிலே பயம் இல்லை. நேசரேசு, நமக்கு இருக்கையிலே பயம் இல்லையே. கைவிடாத நேசரேசு, நமக்கு இருக்கையிலே பயம் இல்லையே. மனித உதவிகள் அற்று போனாலும் பரத்தில் இருந்து உதவி கிடைக்குமே. மனித உதவிகள் அற்று போனாலும் பரத்தில் இருந்து உதவி கிடைக்குமே. வழிகள் திறந்துமே பாரில் நம்மை நடத்துவார் வாக்குமார தேவன் அல்லவோ. பல வழிகள் திறந்துமே பாரில் நம்மை நடத்துவார் வாக்குமார தேவன் அல்லவோ. கைவிடாத நேசரேசு, நமக்கு இருக்கையிலே பயம் இல்லையே. கைவிடாத நேசரேசு, நமக்கு இருக்கையிலே பயம் இல்லையே. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பிழை பூட்டும் தேவன் அல்லவா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பிழை பூட்டும் தேவன் அல்லவா. அவைகளை பார்க்கிலும் மென்மையான நம்மையே போஷிப்பதும் நிச்சயம் அல்லவா. அவைகளை பார்க்கிலும் மென்மையான நம்மையே போஷிப்பதும் நிச்சயம் அல்லவா. கைவிடாத நேசரேசு,
நமக்கு இருக்கையிலே பயம் இல்லையே. கைவிடாத நேசரேசு, நமக்கு இருக்கையிலே பயம் இல்லையே. மகிமை பொருந்திய மகத்துவ தேவன், சதா காலம் நமது தேவன். மகிமை பொருந்திய மகத்துவ தேவன், சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தமும் ஆதரித்து தாங்கிடும் மனதுருகும் தேவன் அல்லவோ. மரண பரியந்தமும் ஆதரித்து தாங்கிடும் மனதுருகும் தேவன் அல்லவோ. கைவிடாத நேசரேசு, நமக்கு இருக்கையிலே பயம் இல்லையே. கைவிடாத நேசரேசு, நமக்கு இருக்கையிலே பயம் இல்லையே. மகிமை பொருந்திய மகத்துவ தேவன், சதா காலம் நமது தேவன். மகிமை பொருந்திய மகத்துவ தேவன், சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தமும் ஆதரித்து தாங்கிடும் மனதுருகும் தேவன் அல்லவோ. சொல்லுங்க. மரண பரியந்தமும் ஆதரித்து தாங்கிடும் மனதுருகும் தேவன் அல்லவோ. கைவிடாத நேசரேசு, நமக்கு இருக்கையிலே பயம் இல்லையே. கைவிடாத நேசரேசு, எனக்கு இருக்கையிலே பயம் இல்லையே. கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். நம்மை கைவிடாத ஒரு நேசர் நம்மோடு இருக்கிறபடியினாலே, ஆமென். அவர் நம்மை மறந்து போகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹாலேலூயா. எப்போதும் நம்மை நினைத்து கொண்டிருக்கிற தேவன் கர்த்தர், நம்மை நினைத்திருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. நம்மை மறக்காத ஒரு தேவன். ஹாலேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம்.
அடுத்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் என்று சொல்லி சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். நம் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். உன் இயேசு அற்புதம் செய்வார், நம் இயேசு அற்புதம் செய்வார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தங்கிடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தங்கிடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம்,
செய்வார், என் இயேசு அற்புதம் செய்வார், என் இயேசு அற்புதம் செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். பெலன் தருவார், நீ தப்பி செல்ல வழி செய்வார், தாங்கிடும் பெலன் தருவார், நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். ஓ கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். உன் இயேசு அற்புதம் செய்தார், உன் இயேசு அற்புதம் செய்தார். அப்படியே கண்களை மூடின வண்ணமாய் கரங்களை உயர்த்தி நல்ல நேசரை, அன்பான நேசரை நோக்கி பாருங்கள். அவர் ஒருவர் தான் நம்முடைய நம்பிக்கை. இந்த உலகத்திலே எல்லாரை பார்க்கிலும், எந்த மனிதர்களை பார்க்கிலும், ஆண்டவர் ஒருவர் தான் நம்முடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஓ சாலரமன ஹங்கலரமன, Hallelujah. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. கரங்களை அசைத்து சேர்ந்து பாடுவோமா? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. எத்தனை இன்பமே ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. நீங்க போகும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. Do you?
நீங்க செய்கின்றீ, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன், அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன், திருமுகம் கண்டு வாஞ்சியோட இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுங்க, வாஞ்சியோட அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நீங்க போதும் செப்பான், உங்க சமூகம் எனக்குப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய பலனை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி, புதிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் உம்முடைய நல்ல நாம மாத்திரம் ஆண்டவரே மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. மீதியான எல்லா பகுதிகளையும் தேவன் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். வாசிக்கும்படிய தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 93வது சங்கீதம், நாம் வாசிக்கலாம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார், ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது, உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியாயிருக்கிறீர், கர்த்தாவே நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைத்திரண்டு எழும்பின, திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும், கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர், உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள், கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனை பாடல்கள் மற்றும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால், நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடப்பட்டிருக்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
hgtclajohn@gmail.com என்கிறதான இமெயில் ஐடியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லாவிட்டால் அதில் டிஸ்கிரிப்ஷனில் நேரடியாக வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது, அதை நீங்கள் கிளிக் செய்து நேரடியாக உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த நாளிலே இயேசுவை சந்தித்த இரண்டு நபர்கள் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்துவை நிறைய மனிதர்கள் வந்து சந்தித்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ரெண்டு குறிப்பிட்ட ரெண்டு மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த விதங்களையும், அவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவோடு உரையாடினார்கள், எப்படி இயேசு கிறிஸ்து அவர்களோடு பேசினார் என்கிற காரியங்களை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே இரண்டு மனிதர்கள் சந்தித்து கொள்கிற அந்த நிகழ்வு எப்பொழுதுமே அற்புதமானது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் முழுவதிலும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எங்கெல்லாம் மனிதர்கள் புதிதாக பிறரை சந்திக்கிறார்களோ அங்கே திருப்பு முனைகள் ஏற்பட்டிருக்கிறதை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். தாவீது வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்க்கிறவன். இந்த தாவீது எப்பொழுது சவுலை சந்தித்தானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறிப்போனது. ஆடு மேய்க்கிற அந்த நிலையிலிருந்து சவுலினுடைய ஆயுதங்களை பார்த்து கொள்ளுகிற ஆயுததாரியாக அவன் மாறினதை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். சவுல் சாமுவேலை என்று சந்தித்தானோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை மாறிப்போனது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சில மனிதர்களை புதிதாக சந்திக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் வேத புஸ்தகத்திலே அப்படித்தான் எல்லாரையும் இணைக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே இன்னும் நிறைய ஆட்களை அப்படி சொல்ல முடியும், கர்த்தரால் சேர்க்கப்பட்ட ஆட்கள். மோசே, ஆரோன், மோசேயும் ஆரோனும் கூட பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் மீதியான் தேசத்திலே மோசே வாழ்ந்து கொண்டிருந்தார். மோசேயும் ஆரோனையும் கர்த்தர் ஒன்றாக இணைத்தார். இவர்கள் இருவரும் இணைந்த போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலைக்கான பேச்சு அங்கே ஆரம்பமானது. இரண்டு மனிதர்கள் ஒன்றாக இணையும் போது, இரண்டு மனிதர்கள் புதிதாக சந்தித்து கொள்ளும் போது சில மாற்றங்கள் உண்டாகிறதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். நல்ல திருப்பு முனைகள் உண்டாகும். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் புதிய மனிதர்களை சந்திக்கிறதற்கு நீங்கள் எப்பொழுதும் பிரயாசப்பட வேண்டும். ஆமென். புதிய மனிதர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். அப்பொழுது புதிய அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், தருவார். அவருடைய சித்தத்தின்படி தான் ஜனங்களை ஆண்டவர் இணைக்கிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய மனிதர்களை இணைக்கும் போது சந்தோஷப்படுங்கள், அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனென்று சொன்னால் அந்த மனிதன் மூலமாக அல்லது அந்த மனுஷி மூலமாக அந்த சகோதரி அல்லது அந்த சகோதரன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற காரியங்கள் மிகவும் பெரியவைகளாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த யோசேப்பு இருக்கிறான் பாருங்க, இந்த யோசேப்பு சிறைச்சாலையிலே இருந்தான். இந்த யோசேப்பு உயர்கிறதற்கு எவ்விதத்திலும் வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஆனால் அந்த சிறைச்சாலைக்கு ரெண்டு பேர் வந்தார்கள், ஒருவன் சுயம்பாகிகளின் தலைவன், இனி ஒருவன் பானபாத்திரக்காரன். எப்பொழுது யோசேப்பு இவர்களை சந்தித்தானோ உடனடியாக எதுவும் மாற்றம் உண்டாகவில்லை. 2 வருஷத்திற்கு அப்புறமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டானது. எப்படி தெரியுமா, இவர்கள் இருவரும் சந்தித்த சந்திப்பு. ஸோ வேதம் முழுவதிலும் பவுல், பர்னபா, புதிய ஏற்பாட்டில் சொல்லணும், பவுல், பர்னபா இவர்கள் இருவரும் சந்தித்து கொண்டார்கள். இன்னும் இயேசுவும் எக்கச்சக்கமான பேர் இயேசுவை சந்தித்தார்கள். யாரெல்லாம் இயேசுவை சந்தித்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே திருப்பு முனைகள் அமைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவை சந்தித்து திருப்பு முனை காணாதோர் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. யார் இயேசுவை சந்தித்தாலும், இயேசு யாரை சந்தித்தாலும் உடனடியாக அவர்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனை உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து சிலரை சந்திக்க விரும்புகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களோடு இயேசு கிறிஸ்து பேச விரும்புகிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால்
நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு என்ன செய்வான், போஜனம் பண்ணுவான். ஸோ இந்த வேதம் முழுவதிலும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது மனிதர்களுடைய சந்திப்பு அநேகம் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இரண்டு மனிதர்கள் எப்படி இயேசுவை சந்தித்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து செய்த காரியம் என்ன என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இயேசு கிறிஸ்துவை வந்து சந்தித்தவர்கள் எக்கச்சக்கமான பேர், நிறைய பேர்கள் இயேசுவை சந்தித்தார்கள். ஆனால் நாம் இன்று தியானிக்க போகிறது ரெண்டு குறிப்பிட்ட நபர்களை மாத்திரம். முதலாவதாக வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1:45 50 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:45-50 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஆமென். இந்த சம்பவத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் ஆரம்பம், இயேசு கிறிஸ்து 30 உள்ளவராகும்போது அவர் ஞானஸ்நானம் பெற்றார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய துவங்கின அந்த நாட்களிலே சீஷர்களை அவர் சேர்த்து கொண்டிருந்தார். பிலிப்பு என்கிறதான ஒரு சீஷனை அவர் கண்டு அவனை பார்த்து சொன்னார், நீ எனக்கு பின் சென்று வா என்று சொன்னார். இந்த பிலிப்பு என்கிறதான இந்த சீஷனுடைய நெருங்கிய நண்பனுடைய பேர் தான் நாத்தான்வேல் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிலிப்பினுடைய நெருங்கிய நண்பன் பேர் நாத்தான்வேல். பர்த்தலோமேயு என்று சொல்லி சில சுவிசேஷ புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பர்த்தலோமேயு என்கிற பெயரும் நாத்தான்வேல் என்கிற பெயரும் இணை பெயர்கள், சேர்ந்த பெயர்கள். சில புஸ்தகத்திலே பர்த்தலோமேயு என்று எழுதப்பட்டிருக்கிறது, சில புஸ்தகத்திலே நாத்தான்வேல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பு சீஷனான பிறகு தன்னுடைய நெருங்கிய நண்பனான நாத்தான்வேலை சந்தித்து அவனை பார்த்து சொன்னான், நியாயப்பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், நாங்கள் பார்த்தோம். நியாயப்பிரமாணத்தில் மோசே சொல்லியிருக்கிறாரே, தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் நிறைய தீர்க்கதரிசிகள் ஒருவரை பற்றி சொல்லியிருக்கிறாரே, அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த காரியங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஒருவரை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி பிலிப்பு போய் நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகிறான். இந்த நாத்தான்வேல் மிகவும் உண்மையுள்ளவன். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவே சொன்னார், இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி நாத்தான்வேலை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆமென். அதற்கு இந்த நாத்தான்வேல் பிலிப்பை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? 46 நாசரேத்தூரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ, ஏதாவது ஒரு நன்மை இந்த நாசரேத்தூரிலிருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கிண்டலாக மிகவும் ஏளனமாக ஒரு பதிலை இவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து அல்லது இந்த குறிப்பிட்ட மனுஷன் இடத்திலிருந்து இந்த குறிப்பிட்ட வேளையிலிருந்து நமக்கு எதுவும் காரியங்கள் நன்மையாக வராது என்று நாம் நிர்ணயித்திருக்கிற வேளையிலே கர்த்தர் அந்த காரியங்களிலிருந்து நன்மையை கட்டளையிட அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். சில முயற்சிகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கும் போது இந்த காரியத்தினாலே நமக்கு பலன் இல்லை, இந்த காரியத்தினாலே நமக்கு லாபம் இல்லை, இந்த காரியத்திலே நமக்கு எந்த விதமான நன்மையும் உண்டாகாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த காரியத்திலே நன்மை உண்டாகாது என்று நினைத்து
நினைத்தீர்களோ அந்த காரியத்திலே நன்மையை உண்டாக்க என்னால் முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாத்தான்வேல் என்கிறதான இந்த சீசன் நாசரேத்தூரிலிருந்து ஏதாகிலும் நன்மை உண்டாக கூடுமோ என்று சொன்னான். ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்ட உதாசீனமாக எண்ணப்பட்ட இந்த நாசரேத்தூரிலிருந்து தான் இயேசு என்னும் உலக இரட்சகரை தேவன் எழுப்பினார். ஹல்லேலூயா. ஆமென். நான் எவ்வளவு முயற்சி செய்தும் இந்த காரியத்தில் நன்மையை பார்க்க முடியவே இல்லை. இதில் இனிமேல் நன்மை உண்டாக போகிறதே இல்லை. இந்த காரியத்திற்கு ஜெபித்து ஜெபித்து நான் அழுத்து போய்விட்டேன். இனி இந்த காரியத்தில் நன்மை உண்டாகாது என்று நீங்கள் நிர்ணயித்திருக்கிற அதே காரியத்திலிருந்து என் தேவனால் நன்மையை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. நிச்சயமாக அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சோ பிலிப்பி என்கிற சீசன் நாத்தான்வேலை பார்த்து சொன்னான், நீ வந்து பார், நீ வந்து பார் அந்த நன்மை என்ன அப்படின்னு. நீ வந்து என்ன செய்ய பார் என்று சொன்ன உடனே நாத்தான்வேல் பிலிப்போடு சேர்ந்து வருகிறான் இயேசுவை பார்க்கிறதற்கு. 47வது வசனத்தை வாசிக்கலாம். 47வது வசனம், இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு. எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து அவர் கிட்ட போனாதான் பேசுவார். ஏய்மேன். தூரத்திலிருந்து அவர் என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். நீங்கள் பக்கத்தில் போனாதான் பேசுவார். ஏய்மேன். நிறைய நேரத்தில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஏன் ஆண்டவர் என்னோடு பேசுகிறதே இல்லை, ஏன் ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்கவே மாட்டேங்குது, ஏன் ஆண்டவர் என்னோடு பேசுகிற அந்த உணர்வை என்னால் உணரவே முடியலையே, அந்த வார்த்தையை என்னால் உணர முடியலைன்னு நாம் நினைக்கிறோம். பிரியமானவர்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவர் கிட்ட வரும்போது அவர் நிச்சயமாக அவர் என்ன செய்வார், பேசுவார். அன்றைக்கு மோசே தூரத்திலிருந்து முட்செடி பற்றி எறிகிறதை பார்த்தான். இதை பார்த்தபோது ஆண்டவர் அவனோடு பேசவில்லை. அவன் சொன்னான், நான் கிட்ட போய் அந்த அதிசயத்தை, இது என்ன இப்படி நடக்குதுன்னு நான் பார்ப்பேன் என்று சொல்லி அவன் டிசைட் பண்ணிட்டு பக்கத்தில் வரும்போது ஆண்டவர் மோசே என்று உள்ளே இருந்து என்ன செய்தார், கூப்பிட்டார். தூரத்தில் பார்த்தா காட்சி தான் உங்களுக்கு தெரியும். தூரத்தில் பார்த்தா இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு அதை செய்வார் இதை செய்வார் அப்படின்ற அந்த 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 காட்சி மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க முடியாது. அவருடைய வார்த்தையை கேட்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும், அவர் பக்கத்தில் நீங்கள் என்ன செய்யணும், வரணும். நீங்கள் அவர் பக்கத்தில் வந்தீங்கன்னா அவருடைய வார்த்தை என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். ஸோ இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து என்ன சொன்னார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அடுத்து 48வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு கிறிஸ்துவை பார்த்து நாத்தான்வேல் கேட்கிற கேள்வியை பாருங்க, நீர் என்னை எப்படி அறிவீர், என்னை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அவர் உலக இரட்சகர், சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர், உருவாக்கினவர். கொலோசியர்களது நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிறது, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவருக்குள்ளதான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, இவரை வைத்து தான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாத்தான்வேல் இயேசுவை பார்த்து கேட்கிறார், என்னை எப்படி அறிவீர், என்னை எப்படி தெரியும் அப்படின்னு. நிறைய நேரத்தில் இயேசு யார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளாததுனால தான் நிறைய கேள்விகளை இயேசு கிறிஸ்துவை பார்த்து நாம் கேட்கிறோம். நம் ஆண்டவரை பார்த்து நிறைய கேள்விகளை நம்ம கேட்கிறோம், ஏன் இது இப்படி நடக்குது, ஏன் இந்த காரியம் சரியாய் நடக்கவில்லை, ஏன் இந்த தோல்வியை எனக்கு அனுமதித்து, ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்ம ஆண்டவரை சரியா புரிந்து கொள்ளலை. அதனால தான் நாம் ஆண்டவரிடத்தில் கேள்விகளை கேட்கிறோம். ஆமென். அதற்கு இயேசு அவனை பார்த்து சொன்னாரு, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்று சொன்னார். நீ பிலிப்பு சொன்னதுனால நீ வரல, பிலிப்பு சொல்லுகிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை என்ன செய்தேன், கண்டேன் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள்கிட்ட யாராவது வந்து சொல்லி இருக்கலாம், அல்லது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உங்களிடத்துல பேசி இருக்கலாம். நீங்கள் தேடி வரவில்லை, உங்களை தேடி வர வைத்தார். ஆமென். உங்களை அவர் தேடி வந்தார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று நீங்கள் சொன்னாலும் உங்களை அவர்தான் முன்பாக தேடி வந்திருக்கிறார். ஆமென். அவர் தேடி வந்ததுனால தான் நீங்கள் அவர்கிட்ட என்ன செஞ்சுருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வராமல் போயிருந்தால், உங்களை பார்க்காமல் போயிருந்தால், உங்களை அழைக்காமல் போயிருந்தால், இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு கிறிஸ்தவனாய் அல்லது ஒரு கிறிஸ்தவளாய் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதைத்தான் இங்கே எழுத
சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது, அதாவது பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். வந்ததினால் உன்னை காணவில்லை, கண்டதினால் வந்தாய். ஹல்லேலூயா. வந்ததினால் உன்னை காணவில்லை, கண்டதினால் நீ என்ன செய்தாய், வந்தாய் என்று இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். அதற்கு 49வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். ஆமென். அவர் யார் என்று தெரிந்தால்தான் நீங்கள் அவரை ஆராதிக்க முடியும். அவர் யார் என்று தெரிந்தால்தான் நீங்கள் அவரை உயர்த்த முடியும். பாருங்க, நாத்தான்வேல் அவர் யார் என்று அவருடைய வல்லமையை அறிந்த பின்பு அவரை பார்த்து சொல்லுகிறான், நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. ஸோ தேவனை நாம் ஆராதிக்கிறதற்கு, தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறதற்கு முதலில் அவர் யார், அவருடைய வல்லமை என்ன என்று நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வல்லமை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அடுத்ததாக 50வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சிறிய 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 காரியங்களை செய்திருக்கலாம் இதுவரைக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே நீ கண்ட அற்புதத்தை பார்க்கிலும், நீ பார்த்த அதிசயங்களை பார்க்கிலும், பெரிய அற்புதங்களையும் பெரிய காரியங்களையும் நீ காண்பாய் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். சிறிய சிறிய காரியங்களை செய்திருக்கலாம் உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காக. இனி வருகிற நாட்களில் ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய அவர் வல்லமையுள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் இந்த காலை நேரத்திலே பெரிய காரியங்களை? ஆமென். கர்த்தர் நமக்கு செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்துவை வந்து சந்தித்த மனிதரிலே முதலாவது நாம் பார்த்த மனிதர் நாத்தான்வேல். அடுத்து நாம் ஒரு மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். இந்த மனுஷனுடைய பேர் நிக்கோதேமு. ஆமென். நிக்கோதேமு. யோவான் எழுதின சுவிசேஷம் 3:1-8 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஆமென். இந்த வசனங்களிலே நிக்கோதேமு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை வந்து சந்திக்கிறதாய் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யார் இந்த நிக்கோதேமு? முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யூதருக்குள்ளே அதிகாரி. ஆமென். ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரியான ஒரு மனுஷன். ஆமென். ஆனால் இவன் ஒரு பரிசேயன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இவன் ராக்காலத்திலே இயேசுவின் இடத்தில் வந்து, எதற்காக ராக்காலத்தில் இயேசுவின் இடத்தில் வந்தான் என்று தெரியவில்லை. ஆமென். ஒருவேளை மற்றவர்கள் பார்த்துவிடக்கூடாது என்று ராக்காலத்தில் வந்தானா என்று தெரியவில்லை. ஆமென். இயேசுவின் இடத்தில் வந்து சொன்னான், ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். சரி, ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை, சரியான விஷயத்தை சரியாய் புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்து சொல்லுகிறான். இப்போ இந்த விஷயத்தை இவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன மறுமொழி கொடுத்திருக்கணும்? ஜஸ்ட் அவர் என்ன மறுமொழி கொடுத்திருக்கணும்? ஆமா, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன், இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு மறுமொழியை கொடுத்திருக்கணும். ஆனா சம்பந்தமே இல்லாத ஒரு பதிலை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 3வது வசனத்திலே இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நிறைய நேரத்தில் நீங்க
ஆண்டவர்கிட்ட போய் சில காரியங்களை கேட்கும்போது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது போன்ற ஒரு பதிலை உங்களுக்கு தருவார். சில நேரங்களிலே சம்பந்தமே இல்லாதது போன்ற பதிலை தருவார். பிரியமானவர்களே, மனுஷிகத்திலே யோசித்து பார்க்கும்போது அந்த பதில் சம்பந்தம் இல்லாததாக இருந்தாலும், ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சொல்கிற பதில்தான் சரியான பதில். ஏனென்றால் அவர் சர்வ ஞானி, சர்வ சிருஷ்டிகர். அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய யோசனைகள் எல்லாம் மிகவும் ஆழமானவைகள். ஸோ அவர் பேசும்போது அவருடைய ஞானத்திலிருந்து நம்மோடு என்ன செய்கிறார், அவர் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார் இங்கே? ஆமென். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். சொன்ன உடனே இவனுக்கு ஒரு கேள்வி வருது. ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கும்போது, ஒரு மனுஷன் நல்ல வயசானவனாக இருக்கும்போது எப்படி பிறப்பான்? அவன் திரும்ப எப்படி பிறக்க முடியும்? அவன் தன் தாயின் கற்பத்துக்குள்ளே திரும்ப போய் ரெண்டாவது தரம் பிறக்க முடியுமா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறான். இந்த கேள்வி கேட்கிறது சாதாரண மனுஷன் அல்ல. ஏமேன், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது யூதருக்குள்ளே இவன் ஒரு அதிகாரி. இவன் யூதருக்குள்ளே அதிகாரி மாத்திரம் அல்ல, 10 சொல்லப்பட்டிருக்கிறது இவன் இஸ்ரவேலில் போதகன். இஸ்ரவேலில் என்ன, எப்படிப்பட்டவன்? போதகன், போதகம் பண்ணுகிறவன். இஸ்ரவேலிலே போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இஸ்ரவேலில் இவன் போதகனாக வேற இருக்கிறான், ஆனால் இவனுக்கு ஆவிக்குரிய காரியங்களை பற்றின தெளிவு இவனுக்கு இல்லை. ஆமென். வேதத்தில் உள்ள வசனங்கள் அப்படியே தெரியும், என்ன செய்யணும் அது தெரியும், ஆனால் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் அவனுக்கு தெரியவில்லை. பிரியமானவர்களே, நாம் வேதத்தில் இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதில் உள்ள எல்லா காரியங்களையும் நீங்கள் தெரிந்து வைத்திருந்தாலும், வேத புஸ்தகத்தை தெரிந்து வைத்திருந்தாலும், அதற்குள் இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அதனால தான் நிக்கோதேமுட்டு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பதிலை அவர் சொன்னார். ஸோ பதில் சொன்ன உடனே அங்கே ஒரு கேள்வி உண்டானது. கேள்வி, ஒரு குவஸ்டின் உண்டான உடனே அந்த கேள்வியை பயன்படுத்தி அவனிடத்திலே அந்த சத்தியத்தை அவர் என்ன செய்கிறார், உள்ளே புகுத்துகிறார். இப்போ அவனுக்கு கேள்வி வந்தவுடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஜலத்தினாலும் அர்த்தம் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும், இரண்டாவது ஆவியினால். ஆவியினால் என்று சொல்லப்படும் போது அப்போஸ்தல நடபடிகள் 2 எழுதப்பட்டிருக்கிறபடி கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் அங்கே ஊற்றப்பட்டார். ஆமென். அங்கே அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள். அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து அநேக இடங்களிலே கொர்நேலியுவின் வீட்டிலே இப்படி அநேக இடங்களிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் ஊற்றப்பட்டதை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் நமக்கு இப்படியாக கேள்விகள் வரலாம். ஞானஸ்நானம் எடுக்கிறதில் பிரச்சனை இல்லை, ஞானஸ்நானம் எடுத்து விடுவார்கள். அடுத்ததாக இந்த ஆவியினாலும் பிறக்கிற இந்த அனுபவம் வரும்போது சில நேரங்களிலே நமக்கு கேள்வி உண்டாகிறது. பிரியமானவர்களே, நம் வேதத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியில் நம்மேல் ஊற்றப்பட்டது போலவே. அதாவது எப்படி அப்போஸ்தலர் 2 பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அதே போலவே அங்கேயும் ஆண்டவர் ஊற்றப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ நிறைய நேரங்களில் நமக்கு சந்தேகம் வருகிறது என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலர் 2 எழுதப்பட்ட அந்த அனுபவம் அந்த இடத்தில் மாத்திரம்தான், அதற்கப்புறம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டாகவே இல்லை என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் சந்தேகப்படுகிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆவியினாலும் பிறக்க வேண்டும், ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஆமென். இந்த ஜலத்தினால் பிறப்பது என்பது ஞான ஸ்நானத்தை குறிக்கிறது, இந்த ஆவியினால் பிறப்பது என்பது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதை குறிக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஸோ இந்த இரண்டினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 8 வாசிக்கலாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். இந்த பிரசங்க விஷயத்திலே நாம் அதிகமாக கவனம் செலுத்தி கேட்க வேண்டிய ஒரு பகுதிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த வசனத்தை நன்றாக கவனியுங்கள். இந்த இடத்திலே காற்றானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. காற்று, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது என்பதா எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் முதல் துவக்கத்திலே காற்று என்று எழுதப்பட்டிருக்கிறதே, இந்த காற்று என்கிற இந்த வார்த்தைக்கு கிரேக்க பதத்திலே நியூமா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நியூமா. ஆமென்.
கர்த்தருடைய ஆவி அல்லது கர்த்தருடைய காற்று என்பது தான் இந்த வார்த்தைக்கு பொருள். ஸோ ஆவி, கர்த்தருடைய ஆவி தனக்கு இஷ்டமான இடத்துல என்ன செய்கிறதாம், வீசுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு இஷ்டமான காரியங்களை செய்யும்படி உங்களை என்ன செய்வார், நகர்த்தி கொண்டே இருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு என்ன இஷ்டமோ அல்லது அவருக்கு என்ன விருப்பமோ அதை செய்யும்படி உங்களை ஆண்டவர் நகர்த்தி கொண்டே இருப்பார், உங்களை தூண்டிக்கொண்டே இருப்பார், உங்களை அசைத்து கொண்டே இருப்பார். ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்கிறதற்கான அடையாளம் அதுதான், முதல் அடையாளம். முதல் அடையாளம் என்ன, உங்களை அவருக்கேற்ற காரியங்களை செய்யும்படி உங்களை தூண்டுவார், அவருக்கு விருப்பமானதை செய்யும்படி அவர் என்ன செய்வார், தூண்டுவார். இரண்டாவது எழுதப்பட்டிருக்கிறது, அதின் சத்தத்தை கேட்கிறாய். ஆவியானவருக்கு ஒரு சத்தம் உண்டு, அந்த சத்தம் நம்முடைய காதுகளில் என்ன செய்யும், துணிக்கும். நன்றாக கவனிங்க, ஆவியானவர் உங்களிடத்தில் செயல்படும் போது இந்த அடையாளங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே உண்டாகும். முதலாவது அவருடைய இஷ்டத்தின்படி செய்யும்படி உங்களை என்ன செய்வார், தூண்டுவார், ஏவுவார், திருவளம் பற்றுவார். அடுத்ததாக அவருடைய சத்தம் உங்களுடைய காதுகள் என்ன செய்யும், துணிக்கும். அதுதான் எழுதப்பட்டிருக்கு, அதின் சத்தத்தை கேட்கிறாய். அந்த ஆவியின் சத்தத்தை, அந்த பரிசுத்த ஆவியின் சத்தத்தை நீ கேட்கிறாய், நீ கேட்பாய் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, வலதுபுறமா இடதுபுறமா, எந்த வழியிலே திரும்ப வேண்டும், எந்த திசையை நோக்கி நடக்க வேண்டும் என்கிற காரியங்கள் எல்லாம் ஆவியானவர் உங்களோடு என்ன செய்வார், தெளிவாக இடைபடுவார். நிறைய நேரங்களிலே நமக்கு வருகிற கேள்வி என்னவென்று சொன்னால், கர்த்தர் எப்படி நம்மோடு பேசுகிறார், கர்த்தர் எப்படி நம்மோடு பேசுகிறார். நாம் நினைக்கிறோம் மனுஷனுடைய சத்தம் போல கர்த்தருடைய சத்தம் நமக்குள்ளே துணிக்கும் என்று சொல்லி நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சத்தம் மனுஷர்களுடைய சத்தம் போல் இருக்காது. அவருடைய சத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் அவர் நமக்குள்ளே உணர்வாக அப்படியே தூண்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. சில நேரங்களில் உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு வருகிறது அல்லவா, ஆமென். அப்படிப்பட்ட ஒரு உணர்வாக உங்களுக்குள்ளே வரும், ஆவியானவர் அந்த உணர்வை உங்களுக்குள்ளே என்ன செய்வார், அந்த உணர்வை அவர் தருவார். அந்த உணர்வின் சத்தத்தை, அந்த ஆவியின் சத்தத்தை உங்களுடைய மாம்ச காதுகளினாலே நீங்கள் கேட்க முடியாது, ஆனால் ஆவிக்குரிய காதுகளினாலே நீங்கள் என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மறுபடியும் மறுபடியும் எழுதப்பட்டிருக்கிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென், காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு இப்படி தோணும், ஏன் எங்களுக்கெல்லாம் காது இல்லையா, எங்களுக்கெல்லாம் காது இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்விகள் எழுப்பப்படலாம். பிரியமானவர்களே, அங்கே சொல்லப்பட்ட காது என்ன காதுனா, ஆவிக்குரிய காதுள்ளவன் கேட்க கடவன். நிறைய பேருக்கு இந்த ஆவிக்குரிய காது மந்தமாயிருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு மாம்சத்துக்கு செவி கொடுத்து செவி கொடுத்து ஆவிக்குரிய காரியங்களை சுத்தமாக கேட்க முடியாத ஒரு நிலையிலே இருப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் திருவளம் பற்றி கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென், ஆவிக்குரிய காது இருந்தா உங்களால் என்ன செய்ய முடியும், நீங்க கேட்க முடியும். ஆவியின் சத்தத்தை கேட்கிறதற்கு ஆவிக்குரிய காது வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எடுத்த உடனே அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்காது, ஆனால் நீங்கள் ஆவியானவருடைய நடத்துதலுக்காக நீங்க என்ன செய்யணும், காத்திருக்கணும். எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் எனக்கு சாதகமாக தான் பேசுவார், ஆண்டவர் நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் எனக்கு சரின்னு சொல்லுவார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது ஆவியானவர் அல்ல, உங்க மாம்சம். ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசும்போது நீங்கள் விரும்பாத சில காரியங்களை நீங்கள் செய்யும்படி சொல்லுவார். ஒரு உதாரணத்திற்கு, ஜெபிக்கிறதற்கு மனம் இல்லாமல் இருக்கும் சில நேரங்களில். பாருங்கள், ஜெபிக்கிறதற்கு மனம் இல்லாமல் இருக்கும், உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும், நம்மளால் சுத்தமாக முடியாத ஒரு முடியாத ஒரு நேரமாக இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், ஜெபி, ஜபம் பண்ணு, ஜபம் பண்ணு, வேதத்தை வாசி, தியானி, இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவார். ஸோ சில நேரங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆயத்தம் இல்லாமல் இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு ஏவுதலை பரிசுத்த ஆவியானவர் உள்ள என்ன செய்வார், கொடுப்பார். சிலரோடு கசப்பு உண்டாகும், பேசும்போது பழகும்போது சிலரோடு கசப்பு உண்டாகும், ஆனால் ஆவியானவர் உங்களோடு இருந்தார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட கசப்புக்கு உங்களை என்ன செய்ய மாட்டார், விட்டு கொடுக்கவே மாட்டார். உடனடியாக மன்னிப்பு கேட்க வைப்பார், சரியானதை பேச வைப்பார், சரியானதை செய்ய வைப்பார். பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் இன்னொரு முறை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். மிகவும் மிகவும் சுவாரஸ்யமான காரியங்களாக இருக்கும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் கற்றுக்கொள்ளும் போது. கர்த்தர் நமக்கு
நமக்கு வருகிற நாட்களில் அதை கேட்கும்படி நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஸோ முதலாவது அவருக்கு இஷ்டமானதை செய்கிறார், இரண்டாவது அவருடைய சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். அடுத்து எழுதப்பட்டிருக்கிறது, ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு என்ன செய்யாது, தெரியாது. என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியினால் பிறந்தவன் எப்படி இருக்கிறானா, அப்படியே இருக்கிறான். பிரசங்கி புஸ்தகத்தில் நினைக்கிறேன் ஒரு வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றிலே எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தருடைய செய்கைகளையும் நீ என்ன செய்யாய், அறியாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியின் வழியை நிறைய நேரத்தில் நம்ம அறிந்து கொள்ள முடியாது. பாருங்க, நம்ம சாதாரணமான மனிதர்கள், ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் பாருங்க, அவர் மிகவும் பெரியவர். அவருடைய சித்தத்திற்கு நேராய், அவருடைய வழிக்கு நேராய், அவருடைய பாதைகளுக்கு நேராய் நம் சாதாரண நம்ம என்ன செய்கிறார், அவர் நடத்துகிறார். அவருடைய நடத்துதலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை கவனித்து கேட்க வேண்டும், பொறுமையாக இருந்து அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஆண்டவர் இப்போ பேசுங்க, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல போய் நிற்கக்கூடாது. அப்படி ஆண்டவர் பேச மாட்டார். அவர் ஜபத்தில் தியானத்தில் இருக்கும்போது நம்முடைய உள்ளத்தில் அப்படியே உணர்வுகள் மூலமாக ஆண்டவர் என்ன செய்வார், பேசுவார். அவர் பேசும்போது நம்முடைய எல்லா கவனத்தையும் ஒன்றுபடுத்தி அவர் என்ன பேசுகிறார் நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அவருடைய பேச்சை, ஆவியானவருடைய பேச்சை அடக்கி போடுகிறதற்கு சில வல்லமைகள் இருக்கிறது. அதுக்கு முதல் வல்லமை என்ன தெரியுமா, உங்கள் மாம்சம்தான். உங்கள் மாம்சம் எழும்பி அவருக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஆவியானவருடைய வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஆவியானவருடைய அந்த உணர்வை, அந்த தூண்டுதலை உங்களால் என்ன செய்ய முடியாது, உணரவே முடியாது. ஏன்னா அதை விட உங்கள் மாம்சத்தினுடைய விருப்பம் அதிகமாக இருக்கும்போது ஆவியானவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாது. ஸோ ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கணும்னா உங்களுடைய விருப்பத்துக்கெல்லாம் ஒரு விடை கொடுக்கணும். உங்களுடைய விருப்பத்தை கொஞ்சம் தூரமாக தள்ளி வச்சுட்டு ஆவியானவருடைய நடத்துதலை நீங்கள் என்ன செய்யணும், விரும்பணும், எதிர்பார்க்கணும். அப்படி எதிர்பார்க்கும்போது உங்களோட அருமையாக மிகவும் தெளிவாக ஆவியானவர் என்ன செய்வார், பேசுவார். எல்லா நேரத்திலும் உங்களோட தனிப்பட்ட ரீதியிலே பேச மாட்டார். வசனத்தின் மூலமாகத்தான் ஆவியானவர் முதலாவது உங்களோட என்ன செய்வார், இடைப்படுவார். வசனம் தான் முதலாவது வசனம். அப்புறம் வசனம் சம்பந்தப்பட்ட காரியங்களை வைத்து ஆவியானவர் உங்களோட என்ன செய்வார், இடைப்படுவார். உங்களோட பேசுகிற ஆவியானவருடைய சத்தம் வசனத்துக்கு ஒப்பா இருக்கணும், வசனத்தில் வசனத்தை சம்பந்தப்பட்டதாக இருக்கணும். ஏன்னா ஆவியானவர் எப்பவுமே வசனத்துக்கு புறம்பாக என்ன செய்யறதில்லை, பேசுறதில்லை. அவர் வசனத்துக்கு புறம்பாக பேச மாட்டார். ஸோ வசனத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நமக்குள்ள வருகிற அந்த உணர்வுகளை ஏதோ மாம்சத்தின் உணர்வாக இருக்கும், அதை போய் நம்ம ஆவியானவருடைய உணர்வுன்னு நினைச்சு நிறைய நேரங்கள் நம்ம குழம்பி கொண்டு இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த வார்த்தைகளை கன்ஃபார்ம் பண்ணுகிறதற்கு உங்களுக்கு ஒரே டூல் என்ன அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வசனம்தான். ஆவியானவருடைய அந்த வார்த்தையில் உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தால் அமைதி அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க, அதிலிருந்து உங்களோட ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு இயேசுவை சந்தித்த இந்த ரெண்டு நபர்களுடைய அந்த சந்திப்பிலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நல்ல நாமம் இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுவதாக. எல்லார் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்மோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். அவருடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய வார்த்தைகள் நமக்கு நேராக வந்திருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடின வண்ணமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, ஓ உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தைகளை, ஆத்துமாவை ஆண்டவரை பலப்படுத்துகிற, திடப்படுத்துகிற வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் இந்த இறுதி பகுதி வரைக்கும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்ததற்காகவும் எங்களை நடத்தினதற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், விசேஷமாக இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வசனத்திலிருந்து நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
நன்மை உண்டாகாது என்கிற இடத்திலிருந்து ஆண்டவரே நீர் நன்மையை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவரை சம்பந்தமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுதே நன்மையை நீர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனி இது முடியாது, இந்த காரியத்தில் இனி முயற்சி செய்து எந்த பலனும் இல்லை என்று நினைத்து நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிற காரியத்திலே ஆண்டவரே மறுபடியும் நீர் நன்மையை கொண்டு வருகிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று சொல்லி எங்களோடு பேசினீரே ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் கண்டு வந்த சிறிய சிறிய அற்புதங்கள் அல்ல, வருகிற நாட்களிலே ஆண்டவரே பெரிதான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்க தேவனங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆலேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா மறுபடியும் பிறவாத அனுபவம் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்காவது இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே அவர்கள் ஞான ஸ்நானம் எடுக்க, மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்க, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று உடைய வசனத்தில் எழுதியிருக்கிறதே ஆண்டவரே. ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஆண்டவரே பிறக்கிறதற்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய இஷ்டத்தின்படி செய்ய, அவருடைய நடத்துதலின்படி, அவருடைய சித்தத்தின்படி ஆண்டவரே எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவருடைய சித்தத்திற்கு, ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஆண்டவர் விட்டுக் கொடுக்க முடியாமல் இருக்கிற எங்களுடைய மாம்சத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே 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 கட்டப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆவியினால் நடத்தப்பட, ஆவி கேட்டபடி நடந்து கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரின் சத்தம் கேட்கிற அனுபவம் இல்லாத ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவருடைய சத்தம் அவருடைய செவிகளிலே துணிக்கட்டும், ஆவிக்குரிய செவிகளிலே துணிக்கட்டும். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவருடைய ஆவிக்குரிய காதை தேவன் திறந்தருளும்படி நான் செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஆவியின் அனுபவத்தை தேவன் தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதை செய்கிறதற்காக நன்றி. விசேஷமாக இந்த லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற தமிழ் ஜனங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. தனி ஜபங்களில் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாய் இணைந்திருக்கிற ஜனங்களோடு சேர்ந்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இங்கே இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் பங்குள்ளவர்களாய் மாறத்தக்க ரீதியிலே தேவன் அவருடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய இருதயத்திலே செயல்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாத்தான் வேலை நீ சந்தித்தது போல அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகரை ஆண்டவரே இந்த பட்டணத்திலே தமிழ் ஜனங்களை தேவன் சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சந்திப்பு அவர்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் சந்திப்பு அவர்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் சந்திப்பு அவருடைய இருதயத்திலே உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு தடையாயிருக்கிற எல்லா விதமான கிரியைகள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்திலே கட்டப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இல்லம்மா கந்தல ரகதிலரனமா சதல ரகதுல ரபா கந்துனமா ரதியந்துனமா ரகதியந்தல ரபா. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமை இப்பொழுதே வெளிப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனையில் இணைந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவநீர் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய தேவைகளை தேவன் சந்திப்பீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. ஆமென்.